வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி பண்ண போகிறோம். இந்த பச்சடி நல்லா க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி பண்ணுறதுக்கு 150 கிராம் வெள்ளரிக்காயை வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தோலோடைய சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு, ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாயும் சேர்த்து, கட் பண்ண ஒரு பச்சை மிளகாயும், பொடியாக கட் பண்ண கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு, கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சவ்வாய் சிம்பில் வச்சுட்டு இந்த வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. அடுத்து கட் பண்ண வெள்ளரிக்காயை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வதக்கு மட்டும் வதக்கி விட்டுட்டு, இது கூட 2 பிஞ்சு மஞ்சள் தூளும், 1/4 டீஸ்பூனில் பாதி வெங்காய பவுடர், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறமா தேவைப்பட்டால் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு பிரட்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இந்த வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப சாஃப்டாக வெந்துடக்கூடாது, க்ரன்ச்சியாக இருக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் வெள்ளரிக்காய் வெந்துட்டுருக்கட்டும். இடையில இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. வெள்ளரிக்காய் ரொம்ப வெந்ததுன்னா அதுலேருந்து தண்ணி வெளியில் வந்துடும், அதனால் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கலாம். மறுபடியும் மூடி வச்சிடுறேன். வெள்ளரிக்காய் வெந்துட்டுருக்கும் போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு, காய் வந்து க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி வெந்திருக்கு. நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால 2 நிமிஷத்துலேயே அந்த அளவுக்கு வெந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாம். அரைக்கப்பளவுக்கு கரெக்டான புளிப்புள்ள கெட்டி தயிரை இந்த பவுலில் சேர்த்துட்டு நல்லா 1 ஸ்பூன் வச்சு பீட் பண்ணி விட்டுருங்க. தயிரை நல்லா பீட் பண்ணியாச்சு. ஸ்பூன் அல்லது விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. வெள்ளரிக்காய் ஆறிடுச்சு, பீட் பண்ண தயிரை இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா க்ரீமியாக சூப்பரான டேஸ்ட்டில் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த தயிர் பச்சடி மீல்ஸ் சாப்பிடும்போது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குடமிளகாய் தயிர் பச்சடி பண்ண போகிறோம். இதை ரொம்ப ஈஸியாக வேகமாக செஞ்சிடலாம். 200 கிராம் குடமிளகாவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் உள்ள விதைகளை நீக்கிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகும், 1/2 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகளையும், 3 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச குடமிளகாயை சேர்த்துக்கலாம். லைட்டாக குடமிளகாவை வதக்கியாச்சு. இந்த மிளகாய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பும் 2 பிஞ்ச் பெருங்காய பவுடரையும் சேர்த்துட்டு நிதானமான தீயில வச்சு இந்த குடமிளகாயை வதக்கிக்கலாம். இது வதங்கி அதனுடைய கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய் துருவல், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலாக சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட் கோர்ஃபாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ 3 நிமிஷமாக குடமிளகாய் வதங்கி அதனுடைய கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு, குடமிளகாவுமே க்ரன்ச்சியாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க. அரைச்ச தேங்காய் பச்சை மிளகாய் விழுத இந்த பவுலில் சேர்க்குறேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு கரெக்டான புளிப்புள்ள கெட்டி தயிரை பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம்.
குடமிளகாய் வதங்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த தயிருக்கும் தேங்காய் விழுதுக்கும் தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல நம்ம வதக்கின குடமிளகாய் ஆறிடுச்சு, அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பரான டேஸ்ட்ல ஹெல்த்தியான குடமிளகாய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் தயிர் பச்சடி பண்ண போறோம். 100 கிராம் வெண்டைக்காய நல்லா வாஷ் பண்ணி காட்டன் துணியில ஈரம் போக தொடச்சிட்டு இந்த சைஸ் துண்டுகளா கட் பண்ணி ஃபேன் காத்துல ஒரு அரை மணி நேரமா காய வச்சு வச்சிருக்கேன். 125 ml கரெக்டான புளிப்புள்ள தயிரை இந்த கப்ல நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தயிரை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். இப்ப இதுல 1 கப் தயிர், 2-3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற தயிருக்கும் இந்த தேங்காய் துருவலுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இருக்கட்டும். இந்த பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகும் சேர்த்து, இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள், 1 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி, இஞ்சியை லைட்டாக வதக்கிட்டு இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவு பொடியாக கட் பண்ண வெங்காயமும் சேர்த்து இந்த வெங்காயத்தையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தயிரில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இது கூட 2 பிஞ்ச் பெருங்காய பவுடரும் கொஞ்சமாக 1 பிஞ்ச் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1 நிமிஷமாக வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை சேர்த்து இந்த வெண்டைக்காயையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கணும். நம்ம வெண்டைக்காயை வாஷ் பண்ணி தொடச்சு ஃபேன் காற்றுல காய வச்சதுனால விறுவிறுப்பு தன்மை வந்து வேகமாக போயிடும். வெண்டைக்காய் வதங்கி நல்லா வெந்து வரட்டும். வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்கும்போது இன்னொரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கலாம். 5-6 நிமிஷமாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா சுருங்கலை, ஆனால் கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த தயிர் கலவையில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து இதில் 2 டேபிள்ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்து பாருங்கள். சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்ல டேஸ்டான வெண்டைக்காய் தயிர் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சௌச்சவ் தயிர் பச்சடி பண்ண போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் சௌச்சவை தோல்ஃபி விட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன். இதை இந்த பேனில் சேர்த்துட்டு இதில் 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். சௌச்சவ் நீர்க்காய்ங்கிறதுனால இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும். அப்புறமா தேவைப்பட்டால் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நம்ம அளவாக சேர்த்துருக்கிறதுனால ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா தண்ணியெல்லாம் வேகமாக வற்றி காய் அடிபிடிச்சிரும். காய் வெந்துட்டு இருக்கும்போது அடிக்கடி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா இந்த மாதிரி அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும். அப்போ தான் எல்லா காயுமே நல்லா ஒன்று போல் வேகும். 5 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்த தண்ணியுமே நல்லா வற்றிடுச்சு, காயுமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது பிஞ்சு காய்ங்கிறதுனால
அஞ்சு நிமிஷத்திலேயே வெந்துருச்சு. காய் கொஞ்சம் முத்தலா இருந்ததுன்னா வேக வைக்கும் போதே எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க, நல்லா சாஃப்டா வெந்துடும். வெந்த காயை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி, 1 கட் பண்ண காஞ்ச மிளகாய், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் ஒன்று. எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகளும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுடலாம். லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இது கூட வேக வச்ச இந்த காயை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா பிரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது கூட 1/4 கப் ஃப்ரெஷ்ஷான கெட்டி தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ இதை ஒரு டிஸ்பிளே பவுலுக்கு மாற்றிடலாம். சுவையான ஹெல்த்தியான உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய சௌசௌ தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.